ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் ஜேம்ஸ் ராப்சன். இப்போ நம்ம ஊரில் நிறைய நடுத்தர குடும்பங்கள் சந்திக்கிற பிரச்சனை என்னென்னா, வர்ற வருமானத்தை வச்சுக்கிட்டு நினச்ச பொருளை வாங்க முடியாமல் ஒரு மன குமுறலோடவே வாழ்ந்துட்டுருப்பாங்க. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நல்ல வேலை, நல்ல சம்பளம் கிடைச்சிரும். அந்த சந்தோஷத்தில் ஸ்மார்ட் டிவி, ஏசி, காருன்னு ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. அப்படி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வேலை போயிடும். அப்போ அவங்க படுற அவஸ்தை இருக்கே, அப்பப்பா சொல்ல முடியாது. புதுசாக பழகின வாழ்க்கையும் வாழ முடியாமல், பழைய வாழ்க்கைக்கும் போக முடியாமல், வாங்கின கடனையும் அடைக்க முடியாமல், அப்பா ரொம்ப கஷ்டம். சரி, இப்போ நம்ம சாகவுக்கு வருவோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, சில நேரங்களில் ராஜாவே சேனாதிபதியாக மாறி போர்க்களத்தில் புகுந்து எதிரிகளை அழிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படிப்பட்ட கதை தான் இந்த சாகம். அதுக்காக இது பாகுபலி மாதிரி கதை கிடையாதுங்க, இது ஒரு டான் கதை. அப்பா ஜாக்கி ஷெராப்பை எதிரிங்க கொண்டதுனால ஹீரோ பிரபாஸ் அவங்கள கண்டுபிடிச்சு பழி வாங்குற ஒரு பழைய கதை. இந்த படத்தோட இயக்குனர் சுஜித் நிறைய இங்கிலீஷ் படம் பார்ப்பார் போல இருக்கு. ஏன்னா திடீர்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா பேட்மேன் மாதிரி பறக்கிறாரு, ஹல்க் மாதிரி சண்டை போடுறாரு, திடீர்னு சூப்பர்மேன் மாதிரி மாறிடுறாரு, ஏகப்பட்ட ஃபைட்டு என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னு டைரக்டருக்கும் தெரியல, ஆடியன்ஸுக்கும் தெரியல. இந்த படத்தை பிரம்மாண்டமாக காட்டணுங்கிறதுக்காக பாடல் காட்சியில் கூட காரணம் இருக்கிறாங்கன்னா பாருங்களேன். இவ்வளோ பிரம்மாண்டமாக படத்தை காட்டணும்னு நினச்சவங்க கொஞ்சம் லாஜிக்கையும் யோசிச்சிருந்தாங்கன்னா படம் இன்னும் பிரம்மாண்டமாக இருந்திருக்கும். பாகுபலி மாதிரி பிரம்மாண்டமான கதைக்கு செட்டான பிரபாஸ் இந்த கதைக்கும் இந்த பிரம்மாண்டத்துக்கும் செட்டாகவே இல்லை. அதுவும் ஒரு படம் பண்ண டைரக்டரை நம்பி இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல. ஹீரோ பிரபாஸை மிகப்பெரிய இன்டெலிஜெண்ட்டாக காட்டணும்னு சொல்லி பயங்கரமாக சொதப்பியிருக்காங்க. உதாரணத்துக்கு, ஒரு ஹீரோ பண்ண வேண்டிய சீனை அவர் கூட இருக்கிறவங்களே ஸ்கெட்சு போடுவாங்க, சண்டை போடுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. ஹீரோ ஓரமாக லவ் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் இவங்க எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசி அவர் என்ட்ரி கொடுத்து அவரே பண்ண மாதிரி முடிச்சிருவாங்க. இப்படி எல்லா சீனையும் பண்ணுறதுனால எந்த சீனுமே ஹீரோயிஸ்த்துக்கு எடுபடலை. ஹீரோயின் ஸ்ரத்தா கபூர் ஒரு முக்கியமான போலீஸ் ஆஃபீஸர். கூடவே இருக்கிற பிரபாஸ் நல்லவரா கெட்டவரான்னு தெரியாமல் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, லவ் பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. அவர் தான் கெட்டவர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறாங்க. காதலை வாழ வைக்கிறதுக்காக திரும்பவும் ஒன்று சேர்றாங்க. இவ்வளோ பெரிய ஆக்ஷன் மூவிக்கு இந்த முக்கியமான காதல் தேவைன்னு கேட்டிங்கன்னா இல்லை. சரி, அதுதான் போகட்டும். பாடல் காட்சிகள் கேட்க முடியாமல் இல்லை, பார்க்க முடியாமல் இல்லை. பின்னணி இசை ஜிப்ரான் மனுஷன் தேற்ற அதிர விட்டுருக்காரு. அப்பப்போ தூங்குறவங்கள அவர் தான் எழுப்பி உட்கார வைக்கிறார். இந்த படத்தில் ஆறுதலான ஒரே ஒரு விஷயங்க, கேமராமேன் மதி ஒட்டுமொத்த பிரம்மாண்டத்தையும் நம்ம கண் முன்னாடி கொண்டு நிறுத்துறாரு. அதே நேரத்தில் அனாவசியமாக இவ்வளோ செலவு பண்ணுறாங்களேன்னு நம்மளை ஏங்கவும் விட்டுருக்காரு. எடிட்டர் இருக்காரா இல்லையானே தெரியல, தேவையில்லாத அவ்வளோ காட்சிகள் இருக்கு. படத்தோட பிரம்மாண்டத்தை காட்டணுங்கிறதுக்காக எடுத்த ஒட்டுமொத்த ஃபுட்டேஜையும் உள்ளே போட்டிருக்காங்க. இந்த படத்தில் அருண் விஜய், முகேஷ், முரளி சர்மா, மந்த்ரா பேடி, தேவன் இப்படி ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கான ஸ்கோப் தான் இல்லை. முழுக்க முழுக்க ஹீரோ ஹீரோ ஹீரோயினே போகுது. சரி, ஹீரோவாவது நடிப்பாரான்னு பார்த்தா அவரும் நடிக்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாரு. சரி, லவ் பண்ணுவாரான்னு பார்த்தா அங்கேயும் சொதப்பிடுறார். 100 ரூபா ஒருத்துள்ள ஒரு பொருளை ஒருத்தன் 300 ரூபாய்க்கு வாங்கிட்டான் அப்படிங்கிறதுக்காக அது நல்ல பொருள்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? அது மாதிரி தான் இந்த படம். 50 கோடியில் எடுக்க வேண்டிய படத்தை 380 கோடியில் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும்? மொத்தத்தில் இந்த படம் புட்டுக்கிச்சா நட்டுக்கிச்சான்னு கேட்டிங்கன்னா புட்டுக்கிச்சுன்னு தான் சொல்லணும். நம்ம 4G சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டச் பண்ணுங்க, டச்லேயே இருங்க. பாய்.